حي على الفلاح. அல்லாஹ் சொல்றான் மிஹ்ராஜ பத்தி, அரைனாக ஃபித்ரத்தல் இன்னாஸ், யா ரசூலல்லா இதனா உங்களுக்கு செஞ்சதே உம்மத்துக்கு சோதனைக்கு, நம்பினா ஜெயிச்சா இல்லாடி நாசமா போன. அது எப்படினா போச்சு? அதுதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு சித்திக்கு இருந்தாங்க, ஒவ்வொரு நபிக்கு ஒவ்வொரு சித்திக். ஆனால் நம்முடைய சித்திக்கு இருக்கிறாங்க யாரு? அபூபக்கர் ரலியல் சித்திகுல் அக்பர், சித்திகுல் அக்பர் ஆகும் பெரிய சித்திக்கு தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூட சொல்லல, ஒரு நண்பர் சொன்னது. ஆமா, நபி சொன்னா போயிருப்பாங்கன்னா இந்த மூளைக்கு என்ன வேலை கொடுக்கறதுக்கு? மூளைக்கு என்ன வேலை கொடுக்கறதுக்கு? அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ்க்கு முடியாதா? அல்லாஹ்க்கு முடியும் என்ற படிப்பதற்கு தான் சில்லா மூணு சில்லா மூணு நாள் அலைஞ்சி திரும்பி பாடுபடுறது. அப்படி இல்லைன்னா அல்லாஹ் மேலே சதை பண்ணுவோம். அமல் செய்யறான், அமல் செய்யறான், அமல் செய்யறான். சைத்தான் போய் கேட்டான், எங்க யாரா அமல் செய்யற? அல்லாஹ் அமல் செய்யற. உங்க அல்லாஹ் யாரு? அல்லாஹ் பெரிய ஆளு. அல்லாஹ் பெரிய ஆளா? சரி சரி சரி, இது என்ன கேத்தல் நானா? கேத்தலா இது? அது என்னது? ஏன் ஒட்டகொண்டானா? ஆபி வணக்க சாலி வழங்கிட்டு இருக்கான். உங்க அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை இந்த கேத்தல்ல தண்ணி வருது ஓட்ட இதுக்குள்ள அனுப்புவானா? யாரு கேட்டா? சைத்தான் கேட்கிறான். ஆபி சொன்னானா, எங்க அல்லாஹ் பெரியவன் தான், ஆனா இவ்வளவு பெரியவன் இல்ல. எங்க அல்லாஹ் பெரியவன் தான், ஆனா இந்த இந்த தண்ணி கேத்தல தண்ணி வர்ற ஓட்டை இவ்வளவு பெருசு இல்லையா? அதுக்குள்ள ஒட்டகம் போகுமா? அமல செய்யறது இல்ல, அமலோட ஈமான கூட்டோடும் அல்லாஹ் விளங்கோடும், அல்லாஹோட சக்தியை விளங்கோடும். அல்லாஹ் வளர்க்கிறான், பாதுகாக்கிறான். என் உயிர் அவன் கையில, என் மயிரும் அவன் கையில. இந்த முடி நடக்குது, யாருக்கால நிறுத்த முடியுமா சொல்லுங்க? சொட்ட தலையில முடி விழுது, நிறுத்த முடியுமா? சொட்டை யாருக்கு? யாருக்கு ஆசை தலையில முடி போறதுக்கு? யாருக்கு ஆசை தலை முகத்தில் இருக்கிற முடி நடக்கிறதுக்கு? நடக்குது. 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் முடி நடக்கல. என்ன சந்தோஷம், சுபஹானல்லாஹ், அவர் படுற பாடு யாருதான்? சில பேர் போய் பேட்டி காணும், ஹஜார் 40-50 வயசு ஒரு முடி கூட நடச்சு இல்லையே, உங்களோட வாலிபத்தில் என்ன ரகசியம்? உடனே இவர், மனசு நல்ல தானே தம்பி, அப்ப நான் அத படுத்த வேண்டியெல்லாம் நாரியா இருக்கு, இவருக்கு மட்டும் மனசு நல்லா இருக்கா? லேசானது அழகிய கையில இல்லடா, அல்லாஹ் கையில இருக்கு. என் உயிர் அல்லாஹ் கையில, என் உடம்புல இருக்கிற ரோமம் அல்லாஹ் கையில. என்ன ஒண்ணுமே இல்ல சொல்றேன், என் உடம்பு என் உடம்புன்னு பெருமாடிக்கிறோம் இல்லையா? என் உடம்புனா என்ன கேட்டா? சுகர் வரணும், டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தா சுகர். என் உடம்புல என்கிட்ட கேட்காம எப்படி வந்துச்சு? என்கிட்ட கேட்காம பிரஷர் எப்படி வந்துச்சு சொல்ல? எனக்கு கேட்காம மௌத்தும் அப்படிதான், அல்லாஹ் மௌத்த கேட்டு கொடுக்கவே இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ். 309 வருஷம் குகைவாசிகள் தூங்கினாங்க, வாலிப புள்ளங்க 18, 19, 20 வயசு. 309 வருஷம் எந்திரிக்கும் பொழுது அதே வயசு, முடி முளைச்சு இல்லை, அதே அளவு முடி, நிறம் வளர்ந்து இல்லை, பல்லு 309 வருஷம் வாழ்ந்து பல்லு தீட்டல் வைங்களே. ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு தீட்டல்லையே ரப்பே ரஹ்மானே, மலாய்க்கா மாதிரில்ல, நாங்களே ஓடுறோமே அவனோட திசை பக்கம் இல்லாம. அப்ப மலாய்க்கா மாதிரி 309 வருஷம் தூங்க வைத்தான், முடி நடக்கல்ல, நிறம் வளரல்ல, அவங்க வளரல்ல, சதைகள் சுருங்கல்ல, எப்படி தூக்கமா அப்படி எழுப்பாடி? உசைர் அலிஸ்லாம் 100 வருஷம் தூங்கினாங்க, 40 வயசுல எலும்ப கொலை, 40 வயசு. எங்க அல்லாஹ் யாரு? ரப்பு யாரு? வைமின் இல்லா இந்த நான் ஹசாயினும். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் எல்லாம் என் சாம்பிள். ஓமா நுணசீரு இல்லா கதறி மாயும் ஏன் வச்சிருக்கிற அம்மா நிறைய. உலகத்தில் இருக்கிற 700 கோடி முகம் இருக்குதே, அது என்ன சாம்பிள்? சாம்பிள் விளங்குதா உங்களுக்கு? தேயிலை வியாபாரி லட்சக்கணக்கான கிலோ விட்டு இருப்பாரு ஸ்டோர்ல, அவருடைய கடையில மேசைக்கு மேல சின்ன சின்ன கோப்பை, அந்த கோப்பைக்குள்ள தேயிலை வச்சிருப்பாரு இல்லையா? எத்தனை கிலோ வச்சிருப்பாரு? 10 கிலோ. 10 கிலோ வச்சா அஜியா தலை சரியில்லை. சாம்பிளை 10 கிலோ எடுக்கிறாரு, 50 கிராம், 100 கிராம் அப்படி வச்சு, இது பெனிசில்வார், இது நம்பர் 1 வார், இது இதே இதே பார்த்து. அப்ப ஹாஜியார் இல்ல எத்தனை, உங்களுக்கு எத்தனை கிலோ வேணுமோ ஸ்டோர்ல இருக்கு.
என்ன முடியாத அளவு நட்சத்திரம் அல்லாஹ் சாம்பிள். என்ன முடியாத நட்சத்திரத்தை அல்லாஹ் வச்ச சாம்பிள். அப்ப அல்லாஹ் எப்படி இருக்கும்? ஆயிரம் ஆயிரம் கோடி வந்திருப்பாங்க இந்த உலகத்திலே, ஆயிரம் கோடி டிசைன் முகம் அல்லாஹ் சாம்பிள் சொர்க்கத்துல வச்சிருக்கான் அல்லாஹ் சுபஹான. குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல். இன்னைக்கு 700 கோடி குரல் இல்லையா, அல்லாஹ் சாம்பிள் சுபஹான. அப்ப ஒரு தாயிட்ட போனான் சைத்தான், கேட்டா என்னப்பா செய்யற? அல்லாஹ் வணங்குறேன், மக்கள்கிட்ட அல்லாஹ் பத்தி சொல்றேன். ஆ, உங்க அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆளா, அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு இருக்கிறியா, அப்ப நீ அல்லாஹ்வுடைய ஆளா? ஆ, அல்லாஹ் ஆளாகிறவன், கலிமாவுடையவன், அல்லாஹ்வுடையவன். அப்படியா இல்லையா? அப்ப அந்த பேர் எப்ப கிடைக்கும்? ஒருத்தர் வந்து 20 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு குடிக்கிறார், 20 லிட்டர் பால் குடிக்கிறார். ஒரு ஆள் 5 லிட்டர் பால் வீடு வீடா விற்கிறாரு. இத யாரு பால்காரன், யாரு பால்காரன் சொல்லு? 20 லிட்டர் குடிக்கிறாரு அவனை சட்டின்னு அவனை சொல்லுவோம், உடம்பெல்லாம் உடல்டா அவனுக்கு. அவனுக்கு என்ன சொல்லுவோம்? சாப்பாட்டு ராமன், பால் ராமன், குட்டி ராமன், 1000 பேரு. ஆனா இந்த 5 லிட்டர் பாலே வீடு வீடா போய் விற்கிறானே, இவன் தான் பால்காரன். 10 லிட்டர் 20 லிட்டர் குடிக்கிறவன் இல்ல. ஒருவன் பள்ளியில் அமர்ந்து லட்சக்கணக்கான அல்லா அல்லா அல்லான்றான். ஒத்தேன் ஒரு 2 மணி நேரம் வீடு வீடா போய் அல்லான்றான். இவன் தான் அல்லாவுடைய அல்லாவுடைய நினைச்சா இல்லையா? உங்க அல்லா எவ்வளவு பெரிய கேட்டானா? இது என்னது கேத்தல்? அது என்ன என் ஒட்டகம்? உங்க அல்லா இந்த ஒட்டகத்தை இந்த கேத்தல தண்ணி வர அந்த ஒட்டைக்குள்ள அனுப்புவானா? தாயி சொன்னாராம், அல்லா விலகினவர், அல்லா 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 அடைஞ்சவர். அவர் சொன்னாரா, முட்டாள், ஏன் அல்லா எவ்வளவு சக்தி உள்ளவண்ணா இந்த ஒட்டகத்தை என்னடா, இந்த ஒட்டகம் போல 10 மடங்கு இந்த ஒட்டகம் பெருசாய், இந்த ஓட்ட என்ன இதை விட 10 மடங்கு இந்த ஓட்ட சின்னதாயினாலும் அந்த ஒட்டகத்தை எல்லாம் இந்த ஓட்டைக்குள்ள அனுப்புவோம். அல்ல இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். சும்மா வீட்டுக்குள்ள கடைக்குள்ள ஆபீஸுக்குள்ள இருந்துகிட்டு அல்லா அடையல, பெரிய விலை கொடுக்கணும். கண்ணியமானவரே, அப்ப அல்லா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் சொல்றா, அது ஃபித்னா, ஈமான் உள்ளவனுக்கு படும், இல்லடி படாது. ஆ, விஷயங்கள்ல படணுமா ஈமான் வேணும், இல்லடி படாது. ஈமான் உழைப்பு செய்தா இதெல்லாம் படும். ஆ, அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை இல்ல. ஈமான் உழைப்பு செய்யல, யோசிக்க ஆரம்பிப்பான். ரபியா ரதியல்லாஹு என்ன பாக்குறீங்க? ஆடு சமைக்கிறேன் நாயகம். ஆடா முன் சந்தோடு கொண்டாங்களே, முன் சந்தை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி அப்படியோ சாப்பிட்டான். முன் சந்தை நபிக்கு ரொம்ப விருப்பம். சரியா, இன்னொரு சந்து அதையும் கொடுத்தாங்க, ரெண்டையும் சாப்பிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்களா, இன்னொரு சந்து கொண்டாங்களே பாப்பா. அவர் சொன்னாரா, யா ரசூலுல்லாஹ் மன்னிச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்கு முன் சந்து ரெண்டு தானே இருக்கு. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கேட்க கேட்க நீ கைய போட்டு எடுத்திருந்தா அல்லாஹ் முன்சந்தா வெளியாகி இருப்பானே. நீ கேள்வி கேட்டு பறக்கத்தில்லாமாக்கிறேன். ஆட்டுக்கு முன்சந்து ரெண்டு இருக்குன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியாதா? அப்ப அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால் அறிவை பாவிச்சா யஹூதிய அழிஞ்சு போயிடுவான். நீ என்ன அறிவை பாவிக்கிற? நான் சொன்னா கைய போட வேண்டியதானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முன் சந்து ரெண்டு சாப்பிட்டாங்க? ஆடா மாடா ஆடு. ஏ, ஆட்டை சாப்பிட்டா ஆட்டு புத்தி வரும். அதனால ரசூலுல்லாஹி மட்டுமல்ல முழு நபிமார்களையும் அல்லாஹ் ஆடு மேய்க்க வச்சான், ஆடு மேய்க்க வச்சான். ஏ, அப்பதான் பொறுமை வரும். நாங்களும் நிறைய ஆடு மேய்க்கிறோம். ஆடு மேய்க்க ஏன் சிரமம் தெரியுமா? அது சொல்ற பேச்சு கேட்காது. ஆடு இருக்கே சொல்ற பேச்சு கேட்காது. அதெல்லாம் அடிக்க முடியுமா? ஆட்டுக்கு அடிக்க முடியுமா? அடிச்ச என்ன ஆகும்? செத்து போயிடும். அதனால மூக்கடங்கள் முடி இருக்க முடியுமா? முடியாது, மூக்கோட சேர்ந்து வந்துடும். என்னடா இது, அடிக்கவும் முடியாது, மூக்கடங்கள் முடி இழுக்கவும் முடியாது. அதுக்கு மேல ஒரு பாடம் வைக்கவும் சுமத்த முடி சுமத்த முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, மேய்க்கவும். எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஜமாத்திலே சில ஆடுகளை கொடுத்து அமிசாமோட அனுப்புற, இது அமிசாமா படுற பாடு, இது சில ஆடுகளை வச்சுக்கிட்டு ஒன்னு கூரைக்கு மேல, ஒன்னு கிணத்துக்கு மேல, ஒன்னு மரத்துக்கு மேல அடிக்கல, மூக்க நாங்க புத்திலிக்கல, பாரம் சுமத்தேல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிமார்களுக்கு இந்த உம்மத்து ஆட்டுக்கு சமம், அதனால மேய்க்க வைக்கிறான். மேய்க்க, அப்புறம் உம்மத்தை மேய்க்கலேச்சு. எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சாங்க, ஆடு சாப்பிட்டாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரோலும் இல்லை, ஒன்றும் இல்லை.
ஆடு சாப்பிட்டு ஆட்டு புத்தி நளினமான புத்தி சொட்டான புத்தி சீதா சாதாவான புத்தி மாடு சாப்பிட்டா சுபஹானல்லாஹ் கொம்பு மட்டும்தான்